So next நாம் பார்க்கிறது eleventh math exercise 3.7 question number 3. X plus y plus z equal to x y z. இது வந்து கொடுக்கப்பட்ட condition. இது வந்து நம்ம proof பண்ண வேண்டியது. First என்ன பண்ணிக்கலாம்னா relate x equal to tan a, then y equal to tan b and z equal to tan c. இது வந்து நம்மளா எடுத்துக்கிறோம். X, Y, Z, Tan A, Tan B, Tan C அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. X க்கு பதிலா என்ன வரலாம்? Tan A plus Y க்கு பதிலா Tan B, Z க்கு பதிலா Tan C equal to எல்லாமே ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு. Tan A, Tan B, Tan C. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கு. தென் இதுல வந்து டாட் இருக்கும். இது வந்து கிவன். இது கொஸ்டின் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டு ப்ரூவ். என்ன ப்ரூவ் பண்ணணும்னா tan a tan 2a எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது tan 2b then tan 2c equal to எல்லாத்தையுமே 2 வந்து போட்டுக்கணும். tan 2a then tan 2b then tan 2c அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இது வந்து டு ப்ரூவ். இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த சம் இஸ் ஓவர். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம் அது. இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா கன்சிடர் இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஏன்னா ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்கூடிய ட்ரையாங்கிள் அப்படிங்கிறப்ப நம்ம ஏ பிளஸ் பி பிளஸ் சி எடுக்க முடியும். ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு தெரியும். அப்போ ரெண்டு பக்கம் டேன் இருக்கு. டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு டேன் ஆஃப் 180 டிகிரி. டேன் ஆஃப் 180 ஜீரோ. டேன் 180 டிகிரி ஜீரோ. ஸோ டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ டேன் 180 அப்படின்னா டான் 360 தான். மல்டிபிள்ஸ்ல வந்து அப்படியே ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இத நம்ம என்ன எடுக்கலாம் டான் 2 இது அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதிக்கலாம். 2 வந்து உள்ள உள்ள ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டான் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் திஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0. 2 உள்ள கொண்டு போயிட்டேன். அப்ப இங்க என்ன இருக்கலாம் டான் 2a பிளஸ் 2b பிளஸ் 2c ஈக்குவல் டு 0. இது வரைக்கும் எழுதிட்டோம். இதை அடிச்சிடலாம். கம்ப்ளீட்டா அடிச்சுட்டு இதோட ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒன்றும் செய்யறதுக்கு பயப்படுறேன். இது வந்து நம்ம we know the formula tan of a plus b. We know tan a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a tan b. இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். இடையில நான் இந்த இடத்துல அடிச்சிடுறேன். என்ன பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலா படி நம்ம இந்த இடத்துல பிகினிங் என்ன எழுதிட்டோம் tan 3a then 2b plus 2c equal to 0 இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல முடிச்சிருந்தோம். இது இந்த ஃபார்முலா படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்ட மட்டும் நம்ம எடுத்துக்கோம். லாஸ்ட்ல என்ன எழுதிட்டோம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கம்ப்ளீட்டா ஏ அப்படின்னு எடுத்துக்கோம். இது இந்த ரெண்ட மட்டும் கம்ப்ளீட்டா இது ஏ இது கம்ப்ளீட்டா பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ டேன் ஏ அப்படிங்கிறப்போ ஏங்கிறது என்ன வரும் டேன் ஏ பிளஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஃபார்முலாலாம் சொல்கிறப்போ அதோட ஒரிஜினல் ஃபார்முலா அப்படியே சொல்லணும். இது இது ஒரிஜினலாக இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு எழுதுறப்ப மட்டும் நம்ம வேற மாதிரி எழுதணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும்.
by 1 minus tan A. A is the solar number. எது ரொம்ப பார்த்தேன் இந்த மாதிரி தான் இருங்க. தென் டேன் பி இதை ஃபாலோ பண்ணிச்சுன்னா தப்பே வராது. பட் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோம், ஸோ டேன் ஏ பிளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு ஜீரோ எழுதிட்டே வரும். ஏன்னா இதில் ஈக்குவல் டு ஜீரோ தான் பிகின் பண்ணியிருக்கிறோம். இது அப்படியே மேலே போன கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும், ஈக்குவல் டு ஜீரோ ஆயிடும். ஸோ கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடுச்சு. ஜீரோ இன்டு சம்திங் ஜீரோன்னு மாதிரி. ஸோ டேன் 2a plus 2b plus tan 2c equal to 0. இது நம்ம எழுத வேண்டியது. ஏன்னா இது அப்படியே மேலே போயிட்டு ஜீரோ இன்டு சம்திங் நமக்கு ஜீரோன்னு ஆயிடுச்சு. இதுக்கு திரும்ப ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். இதே அந்த ஃபார்முலாவை நான் ரவுண்டு போனதுக்கு திரும்ப இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறேன். அப்போ இதே மாதிரி எப்படி இருக்கா, tan a plus tan b ஓவர் நம்ம சொல்கிறப்போ நான் ஃபார்முலா சொல்கிறப்போ ஒன்று எழுதுறது வேறையா இருக்கும். பை ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி இது கரெக்டா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா தப்பே வராது. ஈக்குவல் டு ஜீரோ. நவ் கிராஸ் மல்டிப்ளை ஈக்குவல் டு டேன் டூ ஏ டேன் டூ பி. இது அப்படியே என்ன பண்ணிக்கிறார், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த எல்சியம் இது டேக்கிங் எல்சியம் tan 2c bracket 1 minus tan 2a tan 2b then by denominator இதோட எல்சியம் நேரத்தில் என்ன பண்ணணும்னா எல்சியத்தை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் அதை எழுதினா ஈஸியாக இருக்கும். இதுதான் எல்சியம் கீழே எழுதிட்டோம். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் இதை அப்படியே எழுதிட்டு இது என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த இடத்துல ஈக்குவல் டு ஜீரோ வந்து திரும்ப இதை மேலே கொண்டு போகிறப்ப என்ன ஆயிடும், ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ இந்த சைடு நான் அடிச்சுக்கிற மேலே ஸோ இது இம்ப்ளை இதை மேலே அப்படியே கேன்சல் ஆயிடுமா, அந்த ஜீரோ இருக்கிறனால மீனிங் என்ன இருக்கு, டேன் டூ ஏ தென் டேன் டூ பி தென் டேன் டூ சி. இதாவது நான் உள்ளே கொண்டு போகிறேன், சரி அப்படியே நீங்கள் மேட்ரிக்ஸ் பண்ணுறேன். தென் மைனஸ் என்ன இருக்கு, மைனஸ் டேன் டூ சி. அதாவது இதை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இது இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டேன். தென் டேன் டூ ஏ தென் டேன் டூ பி ஈக்குவல் டு ஜீரோவை மறக்காமல் எழுதிட்டே வரணும். இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோம், ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சோம். இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த மைனஸை அந்த சைடு வருது என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். டேன் டூ ஏ ரொம்ப ஒரு ஈஸியான சமைச்சு, டேன் டூ பி தென் டேன் டூ பி. இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ டேன் டூ ஏ இது வந்து ப்ராடக்ட் ஃபார்மு. இதை எழுதுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும். டேன் டூ சி நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். சார் நான் ஃபார்முலா நம்ம என்ன வச்சுக்கோம், சில அது அப்படியே இருக்கோம். வி நோ த ஃபார்முலா. இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கு, டேன் டூ ஏ ஈக்குவல் டு டேன் டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ. இது ஒரு ஃபார்முலா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் டூ டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் சி ப்ளஸ் டூ டேன் சி பை எல்லாமே அடிச்சிடுற. பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு இதுக்கு அதே தான் எழுதுறேன், டூ டேன் ஏ. இதெல்லாமே அப்படியே ப்ராடக்டாக எழுதணும். அங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே வந்து டாட் வச்சுட்டு வரணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி செப்பெல்லாம் சேர்ந்த டேன் ஸ்கொயர் சி தென் டூ டேன் சி பை ஒன் மைனஸ் டிரான்ஸ்பயர் சி.
நம்ம பீனோட என்ன வச்சுக்கலாம், எக்ஸ வந்து டேங்கு பைய டேங்கு இதை டேங்குன்னு வச்சுக்க முடியா. ஸோ இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம், எக்ஸ் பை ஒய் பை பீனோட அப்படிதான் நம்ம வச்சுக்கலாம், டேங்கு இஜெட்னு வச்சுக்கலாம். அப்ப இஜெட் பை இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் ஒய் பை ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கவனமா இருக்க வேண்டியது வந்து அந்த ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா சொன்ன முடியாது அதை வந்து ஞாபகம் சரி.